மகோர்கடனுக்கு 5 வயதானது. அவருக்கு பூணூல் அணிவிக்கும் சடங்கை நடத்த காஷ்யபர் ஏற்பாடு செய்தார். விழாவிற்கு முனிவர்கள், தேவர்கள், கடவுள்கள் அனைவரும் வந்திருந்தனர். தேவாந்தகன், அராந்தகன், மகோர்கடனை கொள்வதற்காக பிங்காட்சன், பிங்களன், சபலன், ஜிகித்தன், விஷாலன் என்ற 5 அசுரர்களுக்கு முனிவர் போல வேஷமிட்டு அவர்களையும் விழாவிற்கு அனுப்பி வைத்தான். பூணூல் அணிவிக்கும் சடங்கு நடந்து முடிந்த பின் முனிவர்கள் அனைவரும் குழந்தை மகோர்கடனை ஆசீர்வதிப்பதற்காக வரிசையாக வந்து கொண்டிருந்தனர். அந்த வரிசையில் 5 அசுரர்களும் இணைந்து கொண்டனர். எல்லாரும் அச்சதை தூவி குழந்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தனர். 5 அசுரர்களும் தாங்கள் கொண்டு வந்த அஸ்திரங்களை அச்சதையாக மாற்றி தங்கள் கைகளில் வைத்துக் கொண்டு அச்சதை தூவுவது போல அஸ்திரங்களை ஏவி மகோர்கடனை கொன்றுவிட வேண்டும் என திட்டம் தீட்டியிருந்தனர். அவர்கள் மகோர்கடனை நெருங்கினர். மகோர்கடனின் அருகில் வந்ததும் ஐவரும் ஒன்றிணைந்து தங்கள் கையில் உள்ள அச்சதையை கணபதியின் மீது தூவினர். அச்சதை அரிசி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆயுதமாக மாறி மகோர்கடனை நோக்கி பாய்ந்தது. மகோர்கடன் அவற்றை நோக்கி புன்னகைக்கவே அவை அவரது திருவடிகளில் சரணடைந்தன. 5 அரிசிகள் மட்டும் மகோர்கடனின் கைகளில் விழுந்தது. அவற்றை அவர் அசுரர்களின் மீது எரியவே அவை ஆயுதமாக மாறி பாய்ந்து சென்று அவர்களை அழித்தது. அந்த விழாவில் மகோர்கடனுக்கு பரிசாக சிவன் திரிசூலம், கோடரி எனப்படும் மழு, உடுக்கை, சடை, நிலா ஆகியவற்றை கொடுத்தார். துர்க்கை தனது சிங்க வாகனத்தை கொடுத்தார். பிரம்மா நவரத்தினங்களால் செய்யப்பட்ட புனித நீர் செம்பு ஒன்றை கொடுத்து தாமரை மலரால் அர்ச்சித்தார். திருமால் தனது சக்ராயுதத்தை கொடுத்து அழகிய பட்டாடை ஒன்றையும் வழங்கினார். பிரகஸ்பதியாகிய தேவகுரு ரத்தினங்களையும், வருணன் பாசக்கயிற்றையும், கடலரசன் முத்துமாலையையும், யமதர்மன் தண்டாயுதத்தையும் கொடுத்தனர். திருமாலுடன் வந்திருந்த ஆதிசேஷன் அவரது படுக்கையாக மாறி மகோர்கடனை தண்ணில் சயனம் செய்ய வைத்தார். ஆனால் தேவர் தலைவனான இந்திரன் மட்டும் மகோர்கடனின் அருகில் வரவே இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. சிவர் அவனை அழைத்தார். இந்திரா, இவனை மானிடன் என நினைத்து ஒதுக்கி விடாதே. விநாயகர் முழு முதல் கடவுள் என்பதையும் மறந்து விடாதே என்று சொன்னார். காஷ்யபரே, சிவமைந்தனை உங்களுடைய மகனாக பெற்றுள்ளீர்கள். ஓர் மனிதனை தேவர் தலைவனான நான் வணங்கி ஆசீர்வாதம் செய்ய மாட்டேன் என்றார். இந்திரனே, நீ அடிக்கடி அசுரர்களிடம் சிக்குபவன். அவர்களிடம் இருந்து மீள வேண்டுமானால் விநாயகரின் ஆசி அவசியம் வேண்டும். அவரை அலட்சியப்படுத்துவதன் மூலம் உனக்கு நீயே கேடு விளைவித்துக் கொள்கிறாய் என்று மீண்டும் மீண்டும் ஒத்திமதி சொன்னார். அப்போதும் இந்திரன் கேட்கவில்லை. காஷ்யபரே, தேவாதி தேவனான நான் பெரியவனா, இந்த சிறுவன் உயர்ந்தவனா என்பதை இப்போதே நிரூபித்து காட்டிவிடுகிறேன் என்று சொல்லி வாயு பகவானை அழைத்தார். வாயுவே, நீ போய் அந்த மகோர்கடனை எங்காவது தூக்கி வீசிவிட்டு வா என்றான். வாயு பகவானுக்கோ அதிர்ச்சி. விநாயக பெருமானை தூக்குவதாவது வீசுவதாவது சுறாவளியாக மாறி வீசினாலும் அதை தன் தொம்பிக்கையாலேயே உறிஞ்சி விடுவர் அல்லவா? தேவத்தலைவன் கட்டளையிட்டு நிறைவேற்றாவிட்டால் இவன் சவித்து விடுவான் என நினைத்து விநாயக பெருமானே என்னை மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி காற்றை வேகமாக வீசத் துவங்கினான். காற்றின் வேகத்தில் அண்ட சராசரங்களும் விடுகெடுத்தன. சூறாவளியால் கடல்கள் பொங்கின. பிரளயம் ஏற்பட்டு உலகமே அழிந்து புடுவது போன்று ஆனது. மலைகள் தூக்கி வீசப்பட்டன. உலகமே அசைந்தாலும் மகோர்கடன் மட்டும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இதனைக் கண்டு சலனமடைந்த இந்திரன் அடுத்ததாக அக்னியை நோக்கி, அக்னியே, நீ போ, தேவர்கள் பெரியவரா, இந்த சிறுவன் பெரியவனா என்று பார்த்து விடுவோம் என்றான். அக்னிக்கும் வாயுதேவனுக்கு இருந்த அதே மனநிலைதான் இருந்தது. இருப்பினும் அவனும் தனது கடமையை செவ்வனே செய்தான். எங்கும் நெருப்பு பற்றி வெப்பம் தாளாமல் அலறினர். உலகங்கள் அனைத்தும் உருகி போயின. ஆனால் மகோர்கடன் அக்னியை நோக்கி புன்னகை செய்ய அது குளிர்ந்து போனது. மகோர்கடனாகிய விநாயகர் இந்திரன் அருகே வந்து விஸ்வரூபம் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நின்றார். அவருக்கு 10,000 தலைகளும் லட்சக்கணக்கான உடல் உறுப்புகளும் உருவாயின. அந்த பேருடலுக்குள் உலகமே அடங்கி நின்றதையும் தனது தேவலோகமும் அதில் நன்றாக இருப்பதையும் கண்ட இந்திரன் நடுங்கினான். விஸ்வரூப விநாயகரின் பாதங்களில் விழுந்தான். மன்னிக்க வேண்டும், உமக்குள் உலக உயிர்கள் அடக்கம் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன். ஆணவத்தால் அறிவிழந்து பேசிய என் குற்றங்களை பொறுத்தருள வேண்டும் என்று சரணடைந்தார். மகோர்கடனுக்கு வஜ்ராயுதம், மங்குசம், கர்ப்பகத்தர் உள்ளிட்ட பொருட்களை காணிக்கையாக அளித்த இந்திரன் அவரது விஸ்வரூபத்தை சுருக்கி சாந்தி அடையும்படி வேண்டினான். விஸ்வரூப விநாயகரும் மீண்டும் சிறுவனாக மாறினார். இதன் பிறகு தேவாந்தகன் அராந்தகரால் தேவர் உலகத்துக்கு ஏற்பட்டுள்ள இன்னல் பற்றி மகோர்கடனிடம் இந்திரன் கூறினார். சீக்கிரம் தேவாதி லோகம் இந்திரனுக்கு வரும் என சொன்னார். காசி மன்னன் காஷ்யபரை வணங்கி ஆசி பெற்று, மாமுனிவரே,
எனது மகனுக்கு திருமணம் நடத்த நிச்சயத்துள்ளேன். தாங்களே தலைமை புரோகிதராக இருந்து திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காசிராஜா, நான் இப்போது அங்கு வரும் நிலையில் இல்லை. சாதுர்மாஷ்ய விரதம் துவங்கிவிட்டது. இந்த நேரத்தில் முனிவர்கள் தீர்த்த யாத்திரை செல்வர். நானும் கிளம்பிவிட்டேன். என் மகன் மகோர்க்கடன் வேதமனைத்தும் உணர்ந்த ஞானி, அவனை உன்னோடு அனுப்புகிறேன். அவன் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பான் என்றார். காசிராஜன் விநாயகரை தனது தேரில் ஏற்றிக்கொண்டு காசி நோக்கி விரைந்தான். செல்லும் வழியில் ஓரிடத்தில் அசுரன் உருவன். தொடருவோம் விநாயகரை. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.